வினுவின் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். கௌதம் மேனன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரு தனித்துவமான இயக்குனர், ஒரு நடிகர்னு சொல்லலாம். சின்ன சின்ன சீன்ல நடிச்சாலும் அவரோட நடிப்புல ஒரு வேகம் தெரியும். அவரை பார்த்தா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பட் ஆனா அவர் டைரக்ட் பண்ற படங்களை பார்த்தா மத்த இயக்குனர்களோட கம்பேர் பண்ணும்போது இவரு தனித்து தான் நிக்கிறாரு. மத்த படத்துல ஹீரோ ஹீரோயின் சுமாரா இருந்தா கூட இவரோட இயக்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க உலக அழகன் அழகினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆளைய அழகா மாத்திருவாங்க. ஸ்டைலான உடை நடை பாவனை எல்லாத்தையுமே டோட்டலா மாத்திருவாரு. இந்த வருஷம் ஒரு நடிகராகவும் அதே மாதிரி இயக்குனராகவும் கௌதம் மேனன் அவருக்கான தனித்துவமான இடத்தை பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். டிரான்ஸ், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், ஓமை கடவுளே, தீவிரம், பாவ கதைகள் என்ன அஞ்சு படத்துல நடிச்சிருக்காரு. புத்தம் புது காலை அப்படிங்கிற படத்துல அவளும் நானும் அப்படின்ற செக்மெண்டையும், பாவ கதைகள் அப்படிங்கறதுல வான் மகள் அப்படிங்கிற படத்திலயும் நடிச்சு இயக்கியிருக்காரு. இந்த ரெண்டு படத்துக்குமே இந்த வருஷம் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. எப்பவுமே கௌதம் மேனன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அத்தனையும் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கு. இந்த லாக்டவுன்லயும் நல்லாவே உழைச்சிருக்காரு நம்ம கௌதம். எல்லா படத்திலயும் சின்ன சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்த நம்ம கௌதம் பாவ கதைகள் அப்படிங்கிற படத்துல இருக்க வான் மகள் படத்துல ரொம்ப யதார்த்தமான அப்பாவே நடிச்சிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய அப்பா தன் மகள் கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்குவாரு அப்படிங்கறத அவர் ஒரு அழகான ஒரு அப்பாவே நடந்து. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துல போலீஸா வந்து தன் நடிப்புல எல்லாரையும் வியக்க வச்சாரு கௌதம் மேனன். ஓமை கடவுளை படத்தை இயக்குன அஸ்வின் மாரிமுத்து கௌதம் மேனனுடைய ரொம்ப பெரிய ரசிகராமா. அதனாலதான் அந்த படத்தை ஓபனிங்ல வாய்ஸ் ஓவர் கௌதம் மேனன் கொடுத்திருக்காரு. அந்த படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்திலயும் நம்ம கௌதம் மேனன் வந்திருக்காரு. ஒரு ஒரு இயக்குனர்களுக்கும் தனித்துவமான ஒரு திறமை இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அஸ்வின் மாரிமுத்துவும் தனக்கேத்த ஒரு ஸ்டைல உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக ஓமை கடவுளே அப்படின்ற படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அது நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம். இந்த லாக்டவுன்ல சினிமா துறை பெரும் அளவுல அடி வாங்கி இருந்தாலும் கௌதம் மேனன் இந்த வருஷம் தப்பிச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்த கௌதம் மேனன் இந்த படத்துல ஒரு அப்பாவா நடிச்சு எல்லார் மனசையும் கவர்ந்ததுனால இனிமே ஒரு முழு நீல படத்துல ஃபுல்லாவே நடிப்பாரோ அப்படின்ற ஒரு ஆர்வமும் ரசிகர்களிடையே நிறைய வந்திருக்கு. யாருக்கும் சொல்லாம கொள்ளாம எத்தனை படத்துல நடிச்சிருக்காரோப்பா அப்படின்னு எல்லா ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்த வருஷம் அவரோட இயக்கத்துல துருவ நட்சத்திரமும் ஜோஷ்வா இமைப்போல் காக்க அப்படிங்கிற ரெண்டு படம் வெளிவர காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை இந்த ரெண்டு படமும் தீர்த்து வைக்கும் நம்ம நம்பலாம். இந்த ரெண்டு படங்களும் நல்ல வெற்றி படமா அமைய நம்ம சேனல் சார்பா கௌதம் மேனனுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இது மட்டும் இல்லாம சில வெப்சீரிஸ்லயும் இவர் கமிட் ஆகிருக்கதா சில விஷயங்கள் வெளிவந்திருக்கு. ஆனா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இது பத்தி வெளியே வரல. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.